இப்போ டேர்ம் ஹாலிடேஸ் வந்துச்சு. டேர்ம் ஹாலிடேஸ் விட்ட உடனே சரி நம்ம வந்து சென்னை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபேமிலியோடு வந்து சென்னை கிளம்பிட்டோம். சென்னையில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய அத்தை பொண்ணு இருக்காங்க, அவங்க ஃபேமிலியோட ஹஸ்பண்ட் பொண்ணு எல்லாம் இருக்காங்க. அங்கே போயிட்டு நிறையா பிளான்ஸ் எல்லாம் இருந்தது. யூடியூப்க்காக நிறைய வீடியோ எடுத்து வைக்கலான்னு ஐடியாஸோடு இருந்தோம். அவங்க வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து ஒரு முக்கியமான இடத்துக்கு போனோம். இப்போ நம்ம வந்திருக்கிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் லாவண்யா அத்தை வீட்டுக்கு. இவங்க வந்து எங்களோட நெய்பர். நெய்பருங்கிறத தாண்டி எப்படி சொல்லணும்னா ஒரு ஃபேமிலினே சொல்லணும், எக்ஸ்டெண்டட் ஃபேமிலினே சொல்லணும். ஏன்னா நான் சின்ன வயசில் இருந்தப்போ குளித்தலையில் இருந்தோம், அப்போது முக்காவாசி நேரம் நான் இவங்க வீட்லேயே தான் வளர்ந்தேன். கண்டிப்பாக எல்லா குழந்தைங்களுக்கும் இல்லை எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி ஒரு சைல்ட்ஹுட் மெமரி இருக்கும். நான் எங்கள் வீட்டில் வளர்ந்ததை விட அந்த அத்தை வீட்டில் தான் வளர்ந்தது அதிகம். அவங்க எங்கள் சொந்தக்காரங்களையும் தாண்டி அதை விட ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க. அந்த மாதிரிலாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் இருப்பாங்க. அந்த மாதிரி தான் எங்களுக்கு வந்து லாவண்யா அத்தை. இந்த கோலம் போட்டது யாருன்னா லாவண்யாக்கா. என்னடா லாவண்யாக்கா லாவண்யாத்தன்னு சொல்கிறாள்னு கன்ஃபியூஸ் ஆகுறீங்களா? அத்தை மாமா இருக்காங்க, அவங்க பொண்ணு தான் வந்து லாவண்யாக்கா. அப்புறம் குமாரண்ணா. எப்போவுமே நம்ம வந்து அந்த வீட்டு அத்தையை நம்ம சொல்லும்போது அவங்க வீட்டு பசங்க பேர் சொல்லி தானே சொல்லுவோம். மாதிரி லாவண்யா அத்தனே வந்து அவங்கள நான் கூப்பிடுவேன். எனக்கு சின்ன வயசுலலாம் வந்து தயிர் சுத்தமாக சாப்பிட பிடிக்காது, ரொம்ப வாமிட் பண்ணிகிட்டே இருப்பேன் சாப்பிட சாப்பிட. ஸோ அத்தை கூட்டிகிட்டு போய் எனக்கு வந்து ரசம் ஊட்டி விடுவாங்க. வேண்டாம்னா விட்டுருங்களேன், அவளையே ஃபோர்ஸ் பண்ணுறீங்க, அவளுக்கு என்ன பிடிக்குதோ அதை கொடுங்கன்னு நான் அத்தை வீட்டு ரசத்தையே தான் சாப்பிட்டு வளர்ந்தேன். அவங்க இப்போ வந்து அப்போவே வந்து வேறு பக்கம் நாங்களும் ஷிஃப்ட் ஆகிட்டோம், அவங்களும் ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. மேக்ஸிமம் ஒரு 2 இயர்ஸ் அந்த மாதிரி தான் நான் அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணேன். இப்போ அவங்க சென்னை வந்திருக்கோன்னு சொல்லவும் அவங்க வீட்டுக்கு கொலுக்கு இன்வைட் பண்ணாங்க. அங்கே தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். இந்த குட்டீஸோட ஒன்றா உட்காந்துருக்காங்கல்ல அந்த ப்ளூ அண்ட் ஒயிட் டிஷர்ட் போட்டுட்டு, அவங்க தான் வந்து எங்கள் மச்சியோட ஹஸ்பண்ட் மாரியண்ணா. குழந்தைங்களெல்லாம் பார்த்ததும் ஒரே எந்துவாய் அவங்களோட உட்காந்துட்டு எங்கள் அண்ணனும் சேர்ந்து பாட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் அம்மா வந்து சுற்றி கொலுவெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. பொதுவாக கொலு அந்த டைம்லலாம் இந்த டெக்கரேஷன், கொலு வைக்கிறது, ஸ்டெப்ஸ் ரெடி பண்ணுறது எல்லாமே வந்து வீட்டு லேடிஸ் தான் அதிகம் வந்து இன்வால்மெண்ட்டோடு இருப்பாங்க. இங்கே வந்து அத்தை லாவண்யாக்கா குமாரண்ணாவோட ஒய்ஃபு அவங்களோட சேர்ந்துட்டு குமாரண்ணாவும் கம்ப்ளீட்டாக இன்வால்வ் ஆகி இந்த லைட் செட் பண்ணுறதுலேருந்து, இந்த பொம்மைங்க எடுத்து வைக்கிறதுலேருந்து, டெய்லி அம்மனுக்கு அலங்காரம் பண்ணுறதுலேருந்து, எல்லாத்துலேயுமே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டோட இன்வால்மெண்ட்டோட எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. ஏன்னா ஒவ்வொன்றும் அவங்க அரேஞ்ச் பண்ணியிருக்கிற விதத்துலேயே நமக்கு பார்த்தாலே தெரியும், ரொம்ப ரசித்து ரசித்து பண்ணியிருப்பாங்க ஒவ்வொரு நூக் அண்ட் கார்னரும். இது இந்த இடத்துல தான் வரணும், இது இப்படி தான் இருக்கணுங்கிறத கரெக்டாக பார்த்து செஞ்சுருப்பாங்க. அந்த படியில் கோலம் காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த கோலத்தை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா லாவண்யாக்காக்கு வந்து இந்த கிராஃப்ட் ஒர்க்ஸு, ட்ராயிங், ஆர்ட் ஒர்க்ஸ்லலாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு. அப்போவே அவ்வளோ அழகாக ஒரு படத்தை பார்த்ததுமே அப்படியே தத்ரூபமாக அழகாக வரைஞ்சி கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஏன்னா ஒரு ஓவியத்துக்கு அழகே அதோட கண்ணில் தான் இருக்கும்பாங்க. அந்த கண்ணில் வந்து அவ்வளோ உயிரோட்டம் கொடுக்குற மாதிரி வரைவாங்க அக்கா. நான் ஆக்சுவலாக அவங்க வீட்டில் வந்து ஒரு பெரிய பெயிண்டிங் இருந்தது, அதை எடுக்க மிஸ் பண்ணிட்டேன். முடிஞ்சால் நான் அந்த பிக்சரை வாங்கி நான் அவங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். அது எல்லாமே வந்து அக்கா வரைஞ்சது தான். ஸோ இவங்க அரேஞ்ச் பண்ணியிருக்கிறதுல எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு ஒரு கலைநயம் கண்டிப்பாக தெரியும். ஏன்னா அந்தளவுக்கு அழகாக ஒரு மாதிரி ரசித்து ரசித்து எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சுருந்துருப்பாங்க. இந்த கொழு படிகளுக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா மந்தார இலையை நிறையா எடுத்து ஒன்றோட ஒன்று பின்னி அதையே வச்சு ஃபுல்லாக செவுத்த வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. படிகளோட அந்த பக்கம் சைட்லேயும் வந்து மந்தார இலையால் தான் வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இது ரொம்பவே நேச்சுரலாக ஒரு இயற்கையான ஒரு அழகை வந்து இந்த படிகளுக்கு கொடுக்குது. இந்த இடத்துல கூட பார்த்தீங்கன்னா அந்த லைட்டு மந்தார இலை மேலே பட்டு ஒரு அழகான மஞ்சள் கலரை கொடுக்குது பாருங்க. நீங்க
இதில் ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா, நடுவில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த விளக்கு தான் அணையா விளக்கு. இந்த 10 நாளுமே இந்த விளக்கு அணையாமல் எரிஞ்சிட்டே தான் இருக்குமா. அத்தை வந்து நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்க பின்னாடி வந்து முகில் பாட்டு பாடு அப்படின்னு சொன்னாங்க. உடனே எங்கள் குமார் அண்ணா இருந்துட்டு, அவதானே பழைய ஞாபகத்தில் அத்தை தன்னை யூத்து பாட்டு பாட போகிறா பாருங்க அப்படின்னு சொல்லி என்னை கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா எனக்கு வந்து அந்த பாட்டு சொல்லி கொடுத்தது அத்தை தான். நான் வந்து அத்தை தன்னை யூத்து அப்படின்னு பாடிட்டே இருப்பேன் அவங்களோட, அதனால் அந்த பாட்டை தான் பாட போகிறா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கொலு ஒருத்தங்க வீட்டுக்கு நம்ம போய் பார்க்க போகிறதுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்கும், சயின்டிஃபிக் ரீசன்ஸும் சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாதிரி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கெலாம் நம்ம கொலு பார்க்க போகிறப்போ நம்மளோட பழைய ஞாபகங்கள் வரும். எனக்கே நான் எப்படி இருந்தேன் சின்ன வயசில் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு வந்து ஒரு ஆள் தேவையில்லை. நமக்கு வந்து நீ இப்படி தான் இருந்த, இதெல்லாம் பண்ணுவ அப்படின்னு நமக்கு எடுத்து சொல்கிறதுக்கு ஒருத்தங்க வேணும். ஸோ அதெல்லாம் ரீகால் பண்ணினதுனால இந்த கொலு விசிட் வந்து எனக்கு மனசுக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கொலுவெல்லாம் பார்த்துட்டு நமக்கு தேவையான வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அவங்களோட நல்லா பேசிகிட்டு இருந்துட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். அவங்க வந்து தாம்பூல பை கொடுத்தாங்க. அதில் வந்து இந்த மாதிரி சில்க் காட்டன் ப்ளவுஸ் மெட்டீரியல், மெஹந்தி கோன், சீப்பு, பேங்கிள், கிளிப்பு, எனக்கு மட்டுமே ஸ்பெஷலாக வந்து அத்தை எனக்காக ஒரு புடவையும் சேர்த்து வச்சு கொடுத்தாங்க. நான் கல்யாணத்துக்கு அப்புறம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு, ஸோ அதெல்லாம் நான் எடுத்து அரேஞ்ச் பண்ணி உங்களுக்காக என்னெல்லாம் தாம்பூலத்தட்டில் வைக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாக்காக காமிச்சேன். இந்த மெஹந்தி கோன் வந்து ராஜ் கோல்டுன்னு ஒரு பிராண்ட் இருந்தது, நல்லா கையில் சவந்ததுங்க, சூப்பராக இருந்தது. அதே மாதிரி வெத்தலை, பாக்கு, மஞ்சக்கயிறு, குங்குமச்சிமல், மஞ்சள் எல்லாமே வச்சு ஒரு அந்த குட்டி அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கப்போடு சேர்த்து கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷமான கொலு இது எனக்கு.